ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். மாணவ மாணவிகளுக்கு எப்பதான் ஸ்கூல் திறப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசாங்கத்து மூலமா ஒரு பெரிய தகவல் வந்திருக்கு. சரி, நவம்பர் 16 தேதி ஸ்கூல் திறக்க போகுது அப்படின்னாங்களா? நவம்பர் 16 தேதி தான் திறக்க போகுதா, இல்லாட்டி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவம்பர் 16 தேதி ஸ்கூல் காலேஜஸ் எல்லாருக்குமே வந்து ரீஓபன் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுல இருந்து எதிர்ப்பு வந்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இப்ப வந்து நம்ம எல்லாருமே கொரோனா காலகட்டத்துல ரெண்டாவது பாதிப்பு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போராட்டத்துல இருக்கோம். அந்த சமீபத்துல இப்ப வந்து ஸ்கூல் காலேஜஸ் ஓபன் பண்ணா இது வந்து முதல் பாதிப்பு குழந்தைங்களுக்கு தான் வந்து ஏற்படும், அதனால வந்து ஸ்கூல் காலேஜஸ் இப்ப வந்து திறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கேத்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேஸும் போட்டாங்க. ஃபைனலா வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது இல்லையா, அதுல வந்து 50% மேலான பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது போல இந்த காலகட்டத்துல வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் காலேஜஸ் வந்து ரீஓபன் பண்றது ஒரு பெரிய தப்பு, ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு பெரிய பாதிப்புலதான் இருக்கும். நீங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுடைய வாழ்க்கையில உயிர்ல வந்து விளையாட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெற்றோர்களுமே வந்து கடுமையா சொல்லியிருக்காங்க. அப்படி ஸ்கூல் திறக்கணும்னா எப்பதான் திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கிட்டே வந்து சொன்னதுல இந்த 2 விடுங்க, அதாவது நவம்பர் டிசம்பரை விடுங்க, ஜனவரி மாசத்துல இருந்து வேணா நீங்க ஸ்கூல் காலேஜஸ் வந்து ரீஓபன் பண்ணிக்கோங்க, அப்ப வேணா வந்து எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். அந்த சமயத்துல வந்து இந்த கொரோனா பாதிப்பு இன்னும் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. இப்ப வந்து நம்ம எல்லாருமே வந்து இந்த குளிர்காலம் மேல ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, இந்த குளிர்காலத்துல இன்னுமே வந்து கொரோனாவுடைய பாதிப்பு ரொம்பவே அதிகமா இருக்கும், அதோடைய தாக்கம் வந்து ரொம்பவே அதிகமா ஆகும். சோ அதனால நீங்க தயவு செஞ்சு இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஸ்கூல் காலேஜஸ் வந்து நீங்க திறக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் சொன்ன விஷயத்துல மதுரையில உயர்நீதிமன்றத்துல இதுக்கான கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கான். இன்னைக்கு வந்து அதுல வந்து முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நவம்பர் 16 தேதி கண்டிப்பா வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து ரீஓபன் பண்ணவே கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்ப ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் ரீஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கான். அதனால இப்பதுல இருந்து தெல்ல தெளிவா தெரியறது என்னன்னா, நவம்பர் 16 தேதி வந்து எல்லா மாணவ மாணவிகளுக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் வந்து ரீஓபன் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குழப்பத்தோட எப்ப ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து ரீஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு நடந்துட்டு இருக்கு. இதனால வந்து இப்பயுமே வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேட் பிக்ஸ் பண்றதுலயே வந்து நாளுக்கு நாள் வந்து ரொம்ப தள்ளி போயிட்டே இருக்காங்க. இதுதான் எல்லா மாணவ மாணவிகளுக்கு இப்ப வரைக்குமே வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. இதே போல ஆன்லைன் கிளாஸே போனா கண்டிப்பா வந்து எல்லா பசங்களுக்குமே வந்து பிசிக்கல் இதெல்லாம் மென்டலி வந்து அவங்க எஃபெக்ட் ஆகுறதுக்கான ரொம்பவே பாதிப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால எந்த அளவுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து ஓபன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஓபன் பண்ணிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ பொறுத்திருந்து பாக்கலாம், எல்லா மாணவ மாணவிகளுக்குமே வந்து இது ஒரு பெரிய விஷயம். இன்னுமே வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் வந்து எப்போ ரீஓபன் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து தள்ளி போட்டுட்டே போறதுனால இவங்களுக்கு இது ஒரு பெரிய இனிப்பான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம். வீடியோ பாக்குற எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதாவது ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் இப்ப திறக்கிறது நல்லதா, இல்லாட்டி வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாசத்துல இருந்து திறக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை.